வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபர்ஜஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய கண் இமை முடிகளை வந்து எப்படி நீளமாக அழகாக அடர்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்றத தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கான சில டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நேச்சுரலாக எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கண் இமை முடி வந்து நீளமாக இருக்காது. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஐலாஷஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் சம்டைம் அவங்க அதை யூஸ் பண்ண முடியாமல் போச்சுன்னா அவங்களால வந்து அந்த பார்க்குறதுக்கு நல்லா ஒரு லுக் வந்து இருக்காது அவங்க ஃபேஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாமல் போனாலும் நேச்சுரலாக பார்க்குறதுக்கு உங்களோட கண் அழகாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கண் இமை முடி வந்து அடர்த்தியாக இருக்கணும். ஸோ அப்படி இயற்கையாகவே உங்களோட கண் இமை முடி வந்து அடர்த்தியாக நீளமாக அழகாக இருக்கிறதுக்கான சில டிப்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டிப் வந்து என்ன அப்படின்னா வந்து ஆயில் மசாஜ். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், பாதாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், ஆலிவ் ஆயில், கேஸ்டர் ஆயில், இந்த மாதிரி எந்த ஆயில்னாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக உங்களோட ஃபிங்கர் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட கண் இமைகள் கண் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து எதையுமே நம்ம வந்து நீட்டாக க்ளீனாக பண்ணணும். ஸோ நல்லா உங்களோட கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆயிலை வந்து உங்களோட ஃபிங்கர் டிப்பில் தொட்டு அப்படியே உங்கள் கண் இமைகளில் வந்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு வரலாம். ஸோ இதை நீங்கள் வந்து எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் செய்யலாம். ஏன்னா நம்ம வந்து கண்ணை நல்லா ரெஸ்ட்டில் வந்து விட்டுருக்கணும். ஸோ நைட் டைம் தான் நம்ம தூங்குவோம். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நைட் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண் இமைகளில் இருக்கிற அந்த முடி வந்து நல்லா வளரும். இது வந்து அதோட வளர்ச்சியை தூண்டுற ஒரு டிப் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் ஐலாஷ் போட்டிருக்கீங்க இல்லை ஏதாவது ஒரு ஐ மேக்கப் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக நல்லா க்ளீனாக ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் இதை பண்ணணும். அண்ட் அதே மாதிரி உங்களோட கையை வந்து நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஆயிலும் வந்து பார்த்தோம்னா நேச்சுரலான ஆயிலாக இருக்கணும், நல்லா நீட்டான ஆயிலாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் டிப் வந்து என்ன அப்படின்னா வந்து பெட்ரோலியம் ஜெல். ஸோ இந்த பெட்ரோலியம் ஜெல் அப்படின்றது நமக்கு பேர் கேட்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா பியூட்டி ரிலேட்டடான விஷயங்களில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு காமனான பொருள் அப்படின்னே சொல்லலாம். இந்த பெட்ரோலியம் ஜெல் வந்து பார்த்தோம்னா எல்லா ஆர்கானிக் ஷாப், அதுக்கப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கிற ஷாப்லலாம் வந்து நமக்கு இது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பெட்ரோலியம் ஜெல் அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து என்ன விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய தலையில் வந்து முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுக்கப்புறம் புருவ முடி, கண்ணிமை முடி, அந்த மாதிரியான முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பொருள் அப்படின்னு நம்ம இதை வந்து சொல்லலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்களோட கையில் தொட்டு யூஸ் பண்ணுறதை காட்டிலும் நீங்கள் மஸ்காரா யூஸ் பண்ணுற ப்ரெஷ் இருக்கு இல்லையா, ஸோ ஆல்ரெடி நீங்கள் தான் மஸ்காரா யூஸ் பண்ணி அது காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ரெஷ் இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இந்த ஜெல்லை லைட்டாக தொட்டு உங்களோட கண் இமைகளில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இப்படி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வர்றதுனால கண் இமை வந்து நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் நல்லா நீளமாக வளர்கிறதுக்கும் இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் எப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது, கண்ணை கொஞ்சம் வந்து நான் ஃப்ரீயாக வச்சுருப்பேன், ஃபோன் டிவிலாம் பார்க்காம ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்ற டைம் இருந்தேன்னா அந்த டைமில் நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட தேர்ட் டிப் வந்து என்னென்னா வைட்டமின் இ கேப்சூல். ஸோ இதுவும் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை வந்து அழகு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது இந்த வைட்டமின் இ கேப்சூல் தான். ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ என்னோடய சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வைட்டமின் இ கேப்சூல் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து டைரெக்டாகவே கூட அந்த கேப்சூல் வாங்கிட்டு வந்து அதில் அந்த ஆயில் இருக்கும். ஸோ அதை வந்து உங்களோட கண் இமைகளில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆயில் மசாஜ் பண்ணுறீங்க இல்லையா, நான் ஃபர்ஸ்ட் டிப் சொன்னேன்ல, ஸோ அந்த ஆயில் மசாஜ் பண்ணும்போது அந்த ஆயிலோட இந்த ஆயிலையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படினாலும் ஓகே, நீங்கள் அதோட ஆட் பண்ணி அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆயில் மட்டும் உங்கள் கண் இமைகளை அப்ளை பண்ணாலும் ஓகே, உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எப்படினாலும் இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிட்டு வர்றதுனால நம்மளோட கண் இமை முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளரும். புருவத்தில் கூட நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். புருவ முடி நல்லா நீளமாக வளர்கிறதுக்கும் இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த வைட்டமின் இ கேப்சூலை டெய்லி உங்களோட சாப்பாட்டோட நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதும் கூட ரொம்பவே நல்லது. சாப்பாட்டுலேயும் வந்து வைட்டமின் இ அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. இது கண்ணுக்கும் சரி முடிக்கும் சரி ரொம்பவே நல்லது.
நம்மளோட நெக்ஸ்ட் டிப் வந்து என்னென்னா க்ரீன் டீ. ஸோ க்ரீன் டீ வந்து பார்த்தோம்னா பொதுவாகவே நம்மளோட பாடியில் இருக்கிற தேவையில்லாத பாக்டீரியாஸ் இதெல்லாம் வந்து வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், உங்களோட கண் இமைகளை யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து க்ரீன் லீஃப் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு அந்த தண்ணி நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறமா அந்த தண்ணியில் உங்களோட கண்ணை வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்ணுக்கும் குளிர்ச்சி, அதே மாதிரி இமைமுடி நல்லா நீளமாக வளர்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தோம்னா க்ரீன் டீ பேக்கு. க்ரீன் டீ போடுறதுக்கு அந்த பேக்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பேக் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை வந்து எடுத்து நீங்கள் உங்கள் கண் இமைகளில் நீங்கள் வந்து வைக்கலாம். ஒரு ஹாஃப் அன் ஹவரோ இல்லை அதுக்கு மேலேயோ கூட உங்கள் கண்ணில் அப்படியே நல்லா வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்கள் கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம் போகும், கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்ணில் இருக்கிற அந்த இமை முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் வந்து என்னென்னா ஷியா பட்டர். ஸோ ஷியா பட்டரும் வந்து பார்த்தோம்னா எல்லா ஆர்கானிக் ஷாப், அதுக்கப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கிற ஷாப்லலாம் கிடைக்கும், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டர் வந்து பார்த்தோம்னா முக்கியமாக நம்மளோட கண் இமை முடிகள் நல்லா வளர்றதுல இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஹேரை வந்து நல்லா ஸ்மூத் ஆக்குறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹேர் ரிலேட்டடான ப்ராடக்டில் இந்த ஷியா பட்டர் வந்து நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வாங்கி உங்களோட ஃபிங்கர் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, க்ளீனாக வச்சுக்கோங்க. எதுனாலுமே ஓகே, நம்ம கண் சம்மந்தப்பட்ட என்ன ஒரு விஷயம் செஞ்சாலுமே ஃபஸ்ட் நம்மளோட கை வந்து நீட்டாக இருக்கணும். அண்ட் நம்ம அதுக்கு நம்ம கண்ணுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கணும், நீட்டான பொருளாக இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால உங்களோட கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஷியா பட்டரை வந்து உங்கள் கையிலே எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் வந்து ஐலாஷ் ப்ரெஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, சும்மா உங்கள் விரல்லே எடுத்து அப்படியே உங்கள் இமையில் வந்து தடவி விட்டுட்டே வாங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண் இமை முடி நல்லா அடர்த்தியாக வளரும். இதை நீங்கள் வந்து நைட் டைம் பண்ணலாம். ஸோ நான் பண்ணதில் ஃபஸ்ட் டிப் அண்ட் லாஸ்ட் டிப் இது ரெண்டுமே வந்து மஸ்ட், நீங்கள் நைட் டைம் பண்ணால் ரொம்பவே பெட்டர். மற்ற டிப்ஸ்லாம் கூட நீங்கள் எந்த டைம் நீங்கள் ஃப்ரீயோ, உங்கள் கண்ணுக்கு வந்து எப்போ ரெஸ்ட் கிடைக்குமோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைம் யூஸ் பண்ணாலும் ஒரு தப்பும் கிடையாது. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண் இமை முடிகள் வந்து நல்லா அடர்த்தியாக வளரும். அண்ட் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இது எல்லாமே ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு இருக்கலாம். அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு இந்த நான் சொன்ன டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் எல்லாமே வந்து நல்ல ரிசல்ட் தரக்கூடியதான். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன டிப்ஸில் எந்த டிப்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் ஸ்டே டியூன்டாக இருங்க. டட்டா, பை பை.